ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தனி வட்டி கூட்டு வட்டி. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூவில் வந்து இந்த க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க, எல்லாத்துலேயுமே இருக்கும் நார்மலாகவே. ஸோ அந்த கான்செப்டில் இன்றைக்கி வந்து ஒரு சம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூவில் கேட்டிருந்தது க்வெஸ்சனுக்கு வந்து நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம், 2018 கேட்ட க்வெஸ்சனுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, தனி வட்டினா என்ன, கூட்டு வட்டினா என்ன, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கூட்டு வட்டினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிஐன்னு வச்சுக்கோங்க. இப்போ தனி வட்டினா, இப்போ ஒரு அமௌண்ட் வந்து வாங்குகிறோம், இப்போ நம்ம பேங்க்கில் வந்து ஒரு 1 லட்சரூபா வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க. 1 லட்சரூபா நம்ம வந்து வாங்குகிறோம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10% வந்து இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. 10% இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளோ வரும்னா, ஒரு 0 மட்டும் எடுத்தணும் அப்படின்னா 10,000 ரூபா. இது எத்தனை வருஷத்துக்குன்னு பாருங்க. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 3 வருஷத்துக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 வருஷம் இல்லை 4 வருஷம் நம்ம லோன் வந்து அவங்க சொல்லுவாங்க, நம்ம எத்தனை வருஷம் நம்ம கேட்குறோமோ அத்தனை வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அப்படின்னா இப்போ 3 வருஷத்துக்கும் இந்த 10,000 தான் வரும். ஸோ மொத்தமாக நம்ம வந்து 1,30,000 ரூபா வந்து பே பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு புரியுது. இப்போ வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து லோன் வந்து அப்ரோச் பண்ணுறீங்க. லோன் அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த சாங்ஷன்டு அமௌண்ட் இருக்குல்ல, லோன் வந்து சாங்ஷன் ஆகிடுச்சு 1 லட்சரூபா. இப்போ வந்து நீங்கள் சாங்ஷனான அமௌண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரின்ஸிபல் அமௌண்ட், அதாவது அசல்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அந்த 1 லட்சரூபான்றது ப்ரின்ஸிபல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவாங்களோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஓகேவா. ஸோ 10,000 ரூபா இப்போ வந்து 3 வருஷம், இப்போ 4 வருஷம்னா இன்னொரு 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது லாஸ்ட்டில் நம்ம வந்து பே பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த லாஸ்ட்டாக வருது பாருங்கள், 1,30,000, இதை தான் வந்து அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்தமாக நம்ம வந்து பேங்க்குக்கு பே பண்ணுறது வந்து மொத்த அமௌண்ட்டு, ஓகேவா. ப்ரின்ஸிபல்ன்றது அவங்க நம்ம கொடுக்குற சாங்ஷன் அமௌண்ட்டு. அதே மாதிரி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். எவ்வளோ இயர்னு பார்த்தீங்கன்னா 3 இயர் வந்து சேஞ்ச் ஆகலாம். நம்ம கொஷினை பொறுத்து மாறிக்கிறோம். நான் சும்மா இது வந்து எக்ஸாம்பிளுக்காக 3 இயர் வந்து நான் போட்டிருக்கேன், 10,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ இதே இதை வச்சுக்கலாம். ஸோ ப்ரின்ஸிபல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1 லட்சரூபா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இதே 10% இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கட்டும், அதே 3 வருஷத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு எப்படி வரும்னா, 1 லட்சரூபாக்கு 10% இன்ட்ரெஸ்ட்னா 10,000 ரூபா. அப்போ நெக்ஸ்ட் இயர் வரும்போது பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபா வரும், ஓகேவா. சேம் இதே இதுலேயும் அதே மாதிரி தான், 10,000 ரூபா 10,000 ரூபா 1,10,000 ரூபா வரும். இப்போ என்னென்னா, இப்போ இந்த இதுக்கு அடுத்து வட்டி வந்து கால்குலேட் ஆகும். இப்போ 1,10,000க்கு 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து 1 0 மட்டும் தள்ளி புள்ளி வச்சுக்கணும், அப்போ பார்த்துக்கோங்க 11,000 ரூபா. சரி, அப்போ 1,21,000 ரூபா வரும். அந்த 10,000 இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதை இந்த அமௌண்ட்டோட 11,000 ரூபா ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதிலேருந்து 10% எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். சரி, இப்போ ஒரு தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா 12,100 ரூபா வரும். ஸோ இந்த அமௌண்ட்டோட 12,100 ரூபா ஆட் பண்ணிக்கணும். 12,100 ரூபா போட்டிங்கன்னா 33,100 ரூபா வரும். ஸோ இதுதான் 3வது வருஷத்தில் நீங்கள் வந்து பே பண்ணுற அமௌண்ட்டு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா எப்படி இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் தான் பார்த்தீங்கன்னா 2018 குரூப் டூவில் கேட்டிருந்த கொஷினு. இதை வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, ஃபார்முலா இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்றது ரெண்டு கான்செப்டுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,600 ரூபா ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1,852.20 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எத்தனை வருஷத்தில் இதுக்கு வந்து இந்த பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இந்த 1,600 ரூபா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரின்ஸிபல் அமௌண்ட். ஸோ நீங்கள் வந்து எழுதிக்கிறீங்க ஃபஸ்ட்டு எல்லாமே எப்படி வந்து மென்ஷன் பண்ணால், பீனா ப்ரின்ஸிபல், என்னென்னா மொத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது, ஆண்டுகள் தான் கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ அது வந்து மென்ஷன் பண்ணுறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே வந்து 5% வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா டோட்டல் அமௌண்ட் மொத்தமாக நம்ம எவ்வளோ பே பண்ண போகிறோம் அப்படின்றது வந்துட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் அமௌண்ட் எடுக்கலாம். ஃபீ வந்து எவ்வளோ, பிரின்சிபல் அமௌண்ட்டு 1600 ரூபா கொடுத்துருக்காங்க. என் வந்து நமக்கு தெரியாது. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 5%. ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1852.20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம பே பண்ண போகிற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது போட்டு பி ஹோல் பவர் 1+R/100 ஹோல் பவர் என். இந்த ஃபார்முலா தான். ஸோ இதில் வந்து நமக்கு எந்த வேல்யூ தெரிஞ்சாலும் இன்னொரு வேல்யூ கண்டுபிடிச்சல. இப்போ பி நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு இந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒன்று வந்து கம்மியாக இருக்கும். அதாவது இப்போ ஏ கண்டுபிடிக்க சொல்லி மீத இருக்க 3 வேல்யூ கொடுத்துருவாங்க. அதாவது பி ஆர்என் கொடுத்துருவாங்க. இல்லை பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி ஏஆர்என் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ வந்து 1852, ஏ வந்து 1852.20, பிரின்சிபல் வேல்யூ 1600, 1+R வேல்யூ பார்த்தீங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட்டு 100 ஹோல் பவர் என்னோட வேல்யூ நமக்கு வந்து தெரியலை அப்படின்னா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். இப்போ வந்து 1852.20 = 1600. இதை வந்து நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய சிம்பிளாக நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ 1+5/100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கூட்டில் வந்துட்டாலே கீழே வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் மேலே ஆட் பண்ணி போடணும். அப்போ கீழே சேமாக இல்லை, ஆனால் ஒரு நம்பர் கீழே எப்போவுமே 1 இருக்கதான் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பகுதி ரெண்டுமே சேமாக இல்லை. இங்கே 100 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இதை 100 மல்டிப்ளை பண்ணணும். கீழே 100 மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 100 மல்டிப்ளை பண்ணணும். பண்ணுன்னா 100/100+5/100 வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து என்ன ஆயிரும், கீழே ரெண்டு சமமாக இருக்குது. அப்போ மேலே டைரெக்டாக ஆட் பண்ணி போட்டுடலாம். ஸோ 105/100 என் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 25 100, சரியா? அதே மாதிரி 21 5 105. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே வரையில் டிவிஷனாக மாறிடும். ஸோ வந்து 1852.20/1600 இப்படி மாறிடும். ஸோ 21/20 ஹோல் பவர் என் நமக்கு தெரியாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டாக மாற்றணும். ஃபுல் டிஜிட்டாக மாற்றணும்னா 100 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேலே 100 மல்டிப்ளை பண்ணணும்னா கீழே 100 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 1852 100 மல்டிப்ளை பண்ணோன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி ரெண்டு ஸ்தானத்தை எடுத்து விட்டுறணும். அப்படின்னா இப்படி வந்துடும். டிவைடட் பை 1600 × 100 அப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 0 ஒரு 0 அடிச்சிடலாம். மீதம் 160 இருக்குது. இதை ரெண்டால் டிவைட் பண்ணிடலாம். 8 2 16 மீதம் 0 அப்படி வந்துடும். ஸோ 9 2 18 2 4 6 2 12 4 2 9 2 6 1 டிவைடட் பை 80 வந்து 100 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8000 வரும். அதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்கு 21/20 ஹோல் பவர் என். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 8000 கியூப் ரூட் பார்த்தீங்கன்னா 20 வரும். ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ 20 மேலே வந்து பார்த்தீங்கன்னா 21 மொத்தம் கியூப் ரூட் எடுத்துருக்கோமா? அப்போ 3 மொத்தமாக ஏ 3 போட்டோம் தெரியல. இப்போ 21 கியூபா 9 2 6 1 ஆன்சர் வரும். அதேமாதிரி 20 கியூபா 8000 வந்துடும். ஸோ இங்கிட்டு 21/20 ஹோல் பவர் என். இப்போ நமக்கு தேவை என் தான். ஸோ இது சேமாக இருக்கனால இது அப்படியே கேன்சல் ஆயிரும். மீது இருக்கிறது 3 = n. ஸோ என் =3 ஓகே தான், 3 = n ஓகே தான். ஸோ நமக்கு என்னோட வேல்யூ 3, அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. பட் நமக்கு வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இந்த இயரை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஈஸி மெத்தட் இருக்குது. அதுக்கு வந்து ஃபார்முலா தேவையில்லை. ஸோ அந்த மெத்தடையும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 1600 கொடுத்துருந்தாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சேம் வந்து பார்த்தீங்கன்னா இயர் வந்து இயர் கொடுக்கல. ஏன்னா நம்ம டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 1852.20. இது வந்து டோட்டல் அமௌண்ட். ஸோ இதை ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேன். நமக்கு வந்து பிரின்சிபல் வேல்யூ தான் முக்கியம், 1600 வச்சுக்கோங்க. இது இதில் வந்து 5% வந்து எவ்வளோன்னு பார்க்கணும், ஓகேவா? இப்போ வந்து 10% அப்படின்னா, அதாவது 1600 10% அப்படின்னா இந்த ஸ்தானம் தள்ளி ஒரு புள்ளி மட்டும் வச்சா போதும், அப்போ 160, 10% 160னா, ஸோ அதில் பாதி தான் 5%, அப்போ ரெண்டால டிவைட் பண்ணணும், 80 ரூபா வரும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 1680 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்றுன்னு போட்டுக்கோங்க, 1680 ரூபா வரும். செகண்ட் இயருக்கு இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 1680 10% வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாச்சு. இப்போ இதை ரெண்டால் டிவைட் பண்ணோன்னா 8 2 16 4 2 8 84 ரூபா. ஸோ 1680 84 ரூபா ஆட் பண்ணிக்கணும். 4 8 16 6 மீதம் 1 7 1764 ரூபா. ஸோ தேர்ட் இயருக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 176.4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் பாதி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 1764 பாதி ரெண்டால் டிவைட் பண்ணுங்கள், 8 2 16 8 2 16.2 வரும், ஓகேவா? 4 போச்சு 2, 88.2 ஆட் பண்ணிக்கணும். 1764 அதோட வந்து 88.2. ஸோ 8 2 10 12 2 மீதம் 1, 9 6 15 5 மீதம் 1, 8 1852.2 வரும், 1852.2. ஸோ ரெண்டுக்கு அப்புறம் இந்த ஜீரோ இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான், நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஜீரோவை கன்சிடர் பண்ண தேவையில்லை. நீ இருந்தாலும் கொஷினில் வந்து கொடுத்துருக்கனால நான் வந்து போடுறேன், 1852.2 நமக்கு ஆன்சர் வந்துருச்சு, ஓகேவா? பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக ரெண்டே நிமிஷத்தில் போட்டு முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? ஸோ இப்படி வச்சு நம்ம இயரை கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டெப்பில் வந்து கஷ்டம், மற்றபடி பிரின்சிபல் அமௌண்ட்டு இதெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டா கூட நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் எப்படினாலும். ஸோ இது வந்து ஈஸி மெத்தடு. இல்லைனா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ அதே சம்லேயே பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து சம் போடும்போதே சொன்னேன், ஏதாவது ஒரு வேல்யூ தான் நம்ம அவங்க கேட்பாங்க, மூணு இது கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பிரின்சிபல் வேல்யூ வந்து தெரியாத மாதிரி நம்ம வச்சுக்குவோம், மீதம் மூணு வேல்யூ நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா a = p(1+r/100)^n. ஸோ இதான் ஃபார்முலா, இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 1852.20 = பிரின்சிபல் வேல்யூ தெரியாது. ஸோ இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 21/20 வரும், whole power 3 அப்படின்னு வரும். அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் பண்ணி கடைசியில் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 21/20 வரும். ஸோ இப்போ இதை வந்து கியூப் எடுத்தோம் அப்படின்னா 1852.20 = p(9261/8000) அப்படின்னு வரும். ஸோ நமக்கு பி தேவை, பி இந்த பக்கம் வரும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகும், ஓகேவா? ஸோ பி இங்கே வச்சுக்கலாம், 8000/9261 × 1852.20. ஸோ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நான் டைரெக்டாக நான் கால்குலேட்டரில் போட்டேன், 0.8638 வரும் × 1852.20. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1600 கிடச்சிரும். ஸோ பிரின்சிபல் வேல்யூ 1600. ஸோ இதுதான் அதே கான்செப்ட்லேயே ஏதாவது ஒரு இது வந்து கொடுப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ நீங்கள் வேணால் மாற்றி போட்டு செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் சேமாக தான் வரும். இதே இப்போ இயரை வந்து இப்போ 1 இயர்னால் நீங்கள் டேரெக்டாக 1 இயர் 2 இயர்னு என்னில் போட்டுடலாம். சப்போஸ் 3 மாதத்திற்கு இல்லை 4 மாதத்திற்கு இப்போல்லாம் கேட்டாங்க அப்படின்னா x/12 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸில் வந்து மந்த்தை வச்சுக்கோங்க. இப்போ 3 மாதம்னா 3/12 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/4 வரும், ஓகேவா? இப்போ நீங்கள் டேரெக்டாக என்னுக்கு பதிலாக 1/4 3 மாதத்துக்கு எத்தனை மாதமாக இருந்தாலும் x/12 வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.